சூடான் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 6 இந்தியர்களின் உடல்களை தாயகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார், தீ விபத்து நிகழ்ந்த செராமிக் தொழிற்சாலையில் 58 இந்தியர்கள் பணிபுரிந்து வந்ததாகவும் இதில் 6 பேர் உயிரிழந்ததாகவும் கூறினார். காயமடைந்த 8 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 11 பேரை காணவில்லை என்றும் தெரிவித்தார். சூடானில் உள்ள இந்திய தூதர் மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்ததாக கூறினார். முன்னதாக இச்சம்பவத்தில் 18 இந்தியர்கள் உயிரிழந்ததாக இந்திய தூதரகம் தெரிவித்திருந்தது.